சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வங்கி வெற்றியாளர் பிரியா கர்ணா அவர்களை வெற்றியுரையாற்ற அழைக்கிறோம். எல்லாரும் இந்த மேடையை எதுக்கும் யூஸ் பண்ணாங்க. இந்த மேடையில் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டது முதல் ரீசன் வந்து என்னை பெற்றவங்களையும் எனக்கு இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு முதல் முறையாக இங்கே தான் கிடச்சிருக்கு. அதுக்காகவே தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இங்கே வந்து பேசணும்னு இங்கே வந்தேன். எல்லோரும் சுரேஷ் சாரையும் ராஜா சாரையும் பார்த்ததில்லை பேசினதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ரொம்ப லக்கி, எனக்கு வந்து சாரோட பேட்சும் கிடச்சிது, சாரோட டெஸ்ட் பேட்சும் கிடச்சிது. ரெண்டுக்குள்ள மோட்டிவேஷனும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இங்கே வரும்போது நான் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு மட்டும்தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணேன், ஆனால் எந்த மெயின்ஸுமே பாஸ் பண்ணல. ஒரு ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு சார்கிட்ட போய் பேசுவேன். அப்போ சார் சொன்னது என்னென்னா, என்ன உனக்கு வரும் என்ன வராதுங்கிறத தெரிஞ்சுக்கோ, அந்த 2 மணி நேரத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுன்றது மட்டும்தான் நம்ம எல்லாருமே சொல்லித்தருவாங்க. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது வந்து இங்கே சுகேஷ் அகாடமியில் தான். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே என்னென்னா, ஒரு ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றத தாண்டி வேறு மாதிரி யோசிக்கணும். எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் கூட நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. ஏன் எனக்கு வரல அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ஒரு டைமே யோசித்தேன். அது இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது வந்துச்சு. ஒரு ஒரு டைமும் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது ஸ்டேஜில் வந்து சார் பேச வைப்பாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு, நான் ஒரு நாள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை இருந்துட்டு இருந்துச்சு. அது இன்றைக்கி நடந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அதுதான், நம்மளோட எண்ணங்கள் தான் என்றைக்குமே செயலாகும். அதனால் எது வேணுமோ அதை மட்டுமே நினச்சிட்ருங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ சார். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.